Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். பிரியமானவர்களே, தேவன் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் உருக்கமாய் இறங்கி நீ விண்ணப்பம் பண்ணின உடனேயே நான் அதற்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்கிறார். நான் உடனே பதில் தருவேன் என்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம் உன் அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றக்கூடிய மாதம். பிரியமானவர்களே, உன் கண்ணீரை துடைக்கிற மாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயோ, என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீராலே நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். வேதனையின் மேல் வேதனை, பிரச்சனையின் மேல் பிரச்சனை, அநேக போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? நான் கண்ணீரோடு கூட நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த மாதத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தை, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். பிரியமானவர்களே, ஆகார் வனாந்திரத்திலே அவள் சுற்றித் திரிந்தாள். தனக்கு வழி ஒன்றும் தெரியாது நின்றாளாம். அவள் தன் பிள்ளை சாகிறதை தன் கண்ணால் பார்க்க முடியாதே என்று சொல்லி அங்கே அழுகை உண்டானது. அவள் அழ ஆரம்பித்தாள். அவளுடைய குழந்தை அழ ஆரம்பித்தது. இஸ்மவேல் அழுகிறான். அவள் தாய் ஆகாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. என் பிள்ளை சாகிறதை என் கண்ணால் நான் பார்க்கக்கூடாது என்று அவள் முகத்தை திருப்பி அவள் அழுது கொண்டு நின்றாளாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவன் அந்த இடத்துல இறங்கி, ஆகாரே, உனக்கு என்னவாயிற்று? உன் பிள்ளையின் அழுகுறையின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி தேவன் உருக்கமாக இறங்கி உடனடியாக அங்கே பதிலை கொடுத்தார். ஒரு நீரூற்றை காண்பித்தார். பிரியமானவர்களே, தேவன் நீரூற்றை உண்டாக்கி பிள்ளைக்கு தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தார். உன் பிள்ளையை இனி உன் கைகளில் பிடித்து கொண்டு நீ போ, அவனும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த இடத்திலே தேவன் அவளுடைய கண்ணீரை கண்டார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே என் ஆண்டவர் சொல்கிறார், உன் அழுகையின் பள்ளத்தாக்கை நான் மாற்றி போடுவேன். இனி நீ அழுது கொண்டிராய். உன் அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி என் ஆண்டவர் வைக்கப் போகிறார். பிரியமானவர்களே, இனி நீ அழுது கொண்டிராய். உடனடியாக பதில் வரும். பிரியமானவர்களே, என் தேவன் உடனடியாக பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உன் அழுகைக்கு நான் உருக்கமாய் மனமிறங்குகிறவர். அன்னாளின் ஜெபத்தை கேட்கிறார். அவள் கண்ணீரோடு கூட தேவன் சமூகத்தில் வந்து நிற்கிறாள். அவள் கண்ணீரோடு புலம்புகிறாள். அவளுக்கு விரோதமாக பல நெருக்கங்கள், அவளுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்துகிறாள். நித்தமும் அவளை துன்பப்படுத்துகிறாள். அவளோ அழுது கொண்டு இருக்கிறாள். மனமடிவாக்கப்பட்டு இருந்தாளாம். மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ நான் என்று சொல்லி அவள் தேவ சமூகத்தில் அழுது கொண்டு நின்றாள். பிரியமானவர்களே, தேவன் அவளுடைய அழுகையின் கண்ணீரை கண்டார். பிரியமானவர்களே, அன்னாளின் கண்ணீரை தேவன் கண்டார். அவளுக்கு ஏலி என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அன்னாளோ அதற்கு பிற்பாடு அவள் துக்க முகமாயில்லை, அவள் அழுது கொண்டில்லை, அவள் சந்தோஷமாக நிறைவாக சென்றாள். என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணிவிட்டார், நிச்சயமாக இது நிறைவேறும் என்று சொல்லி அவள் போனாள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தையே நியாயம் விசாரிக்கிற ஒரு தீர்க்கதரிசியை என் தேவன் கொடுத்தார். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி என் தேவன் அன்னாளுக்கு கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் தேவன் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். உங்கள் கண்ணீரை அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இனி நீ அழுது கொண்டிராய், உன் அழுகையை என் தேவன் மாற்றி போடுவேன் என்கிறார். ஒருவேளை, ஐயோ, என் வாழ்க்கையிலே எனக்கு சந்ததி இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி நீங்கள் கவலையோடும் கண்ணீரோடு கூட நிற்கிறீர்களா? அன்னாளை சந்தித்த தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசுகிறார். பிரியமானவர்களே, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய், நீ அற்புதங்களை காண்பாய், நீ அதிசயங்களை காண்பாய். உன் ஜெபத்திற்கு, உன் விண்ணப்பத்திற்கு நான் முறுக்கமாக இறங்கி நீ கேட்ட உன் ஜெபத்திற்கு நான் பதில் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். என் தேவன் உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றுகிறவர், உங்கள் கண்ணீரை காண்கிறவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிறவர். உங்கள் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் பிடித்து வைத்திருப்பாராம், ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா வியாதியோடு கிடக்கிறான், அவன் மரித்து போவான் என்று வார்த்தை வருகிறது. அவன் என்ன செய்தான் தெரியுமா? உடனே அவன் சுவர் பக்கமாக திரும்பி அவன் அழுதான், அவன் கண்ணீர் வடிக்கிறான், அவன் அழுகிறான். தேவன் அவன் அழுகையை காண்கிறார் பிரியமானவர்களே, அவன் அழுகையை காண்கிறார். உடனடியாக அங்கே பதில் வருகிறது. தீர்க்கதரிசி ஏசாயா வாசலுக்கு போவதற்கு முன்பதாகவே பதில் வருகிறது. அவனுக்கு 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்கிறேன், அவன் பிழைத்திருப்பான், போய் சொல் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, என் தேவன் உங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிறவர், உருக்கமாய் இறங்கி அதற்கு பதில் கொடுக்கிறவர். உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் தருகிற தேவன் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, தாவீது தன் பிள்ளைகளையும் தன் மனைவியும் அவன் இழந்தவனாய் நின்றானாம், எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்க. இவனுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, இவனோட கூட இருந்தவர்கள் இவனுக்கு விரோதமாக கல் எடுக்கிறார்கள். தாவீது தனித்து நிற்கிறான், அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வேதம் சொல்கிறான், தன்னுடைய பலன் அற்று போகும் வரைக்கும் அவன் அழுதான் என்று சொல்லி. ஆனாலும் தேவனிடத்தில் அவன் கேட்கிறான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அவன் தேவனிடத்தில் கேட்டான், தேவனே நான் இப்பொழுது போனேன் என்று சொன்னால் என் பிள்ளைகளையும் என் மனைவியும் எல்லாவற்றையும் நான் திருப்பி கொள்ளுவேனா என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் பதில் கொடுத்தார், உடனடியாக பதில் கொடுத்தார், நீ போ, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, தாவீது போய் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான், எல்லாவற்றையும் மீட்டு கொண்டான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனேன் என்று சொல்லுகிறீர்களோ, இழந்து போய் ஐயோ நான் கண்ணீரோடு நிற்கிறேன் என்று சொல்லுவீர்களோ, இந்த நேரத்தில் தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் என் தேவன் மீட்டு கொடுப்பார், உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதம் என் தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். என் தேவன் உங்கள் அழுகுரலை கேட்கிறவர், உங்கள் விண்ணப்பத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி பதில் கொடுக்கிற தேவன் அவர். ஆம் பிரியமானவர்களே, என் தேவன் பதில் கொடுக்கிற தேவன். நாயினூர் விதவையின் மகனை பாடையில் தூக்கி கொண்டு வருகிற பொழுது அந்த விதவையின் கண்ணீரை என் தேவன் காண்கிறார், என் தேவன் மனதுருகுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்ணீரை பார்க்கிறார், அந்த விதவையின் கண்ணீரை பார்க்கிறார். தனக்கு இருந்த ஒரே மகன் அவன் மரித்து போனான் என்று தெரிந்தவுடனே இயேசு கிறிஸ்து அவன் பாடையை தொட்டு அவனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தாராம். ஆம் பிரியமானவர்களே, அந்த இடத்துல மகிழ்ச்சி உண்டாயிற்று, சந்தோஷம் உண்டாயிற்று, கண்ணீர் துடைக்கப்பட்டது, அழுகை நிறுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, உடனடியாக பதில் வந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் என் தேவன் அதிசயங்களை செய்வார். ஆம் பிரியமான, அற்புதங்களை செய்வார். தேவன் அதிகமாக நேசிக்கிற லாசரு மரித்து போனான், அவருடைய சகோதரிகள் அழுது கொண்டு நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வருகிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திரளான ஜனங்கள் அழுகிறதை பார்த்த பொழுது என் தேவன் மனதுருகுகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 35 வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்தாராம். அந்த ஜனங்கள் கண்ணீர் விடுவதை கண்டு என் தேவன் மனதுருகி அவர் கண்ணீர் விட்டாராம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் அப்படிப்பட்ட தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம். அவர் கண்ணீர் விடுகிறவர். நாம் மனதுருகிற பொழுது, நாம் வேதனைப்படுகிற பொழுது அவரும் வேதனைப்படுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீரை பார்க்கிற பொழுது அவருக்கும் கண்ணீர் வருகிறது. அவர் மனதுருகுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் மனதுருகுகிறார். இந்த மாதத்தில் அவர் அதிசயங்களை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, அங்கே இருந்த யூத ஜனங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். மனதுருகி என் தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாண்டத்தில் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இந்த மாதத்தில் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. மார்த்தாள் அழுத பொழுது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எந்தென்றும் அறியாமலும் இருப்பான் என்று சொன்னவர். ஆ பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அதிசயங்களை செய்ய காத்திருக்கிறார். இந்த மாதத்தில் என் தேவன் அதிசயங்களை காண்பிப்பார், அற்புதங்களை காண்பிப்பார், உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். பிரியமானவர்களே, இனி நீ அழுது கொண்டிராய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றி தருவார். பிரியமானவர்களே, அவர் உங்கள் அழுகுரலை கேட்கிறவர், உங்கள் கண்ணீரை காண்கிறவர். கவலைப்படாதிருங்கள், இனி நீ அழுது கொண்டிராய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். என் வாழ்க்கை மரித்த வாழ்க்கையாக இருக்கிறது, என் சூழ்நிலைகள் மரித்து போன சூழ்நிலையாக இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்பின தேவன், லாசருவே வெளியே வா என்று என் தேவன் பேசினார். லாசரு உயிரோடு கூட எழும்பி வந்தான். பிரியமானவர்களே, அங்கே இருந்த அத்தனை பேருடைய கண்ணீரும் மாறினது. அங்கே நின்று கொண்டிருந்த யூதர் ஜனங்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த இடத்துல. பிரியமானவர்களே, அந்த இடம் முழுவதும் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டது. அழுது கொண்டிருந்த இடம் சந்தோஷமாக மாறினது. பிரியமானவர்களே, என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த மாதத்தில் என் தேவன் உங்கள் கண்ணீருக்கு பதில் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இனி நீ அழுது கொண்டிராய். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள். உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை என் தேவன் மாற்றி தருவார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி தருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமாம் ராஜா, நீ இனி அழுது கொண்டிராய். எப்படி எசேக்கியா வியாதியோடு இருந்த பொழுது அவன் அழுதானோ, உடனடியாக நீர் பதிலை கொடுத்தீரோ, அதே போல் இந்த நேரத்திலும் அப்பா, வியாதியோடு நிற்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, உடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் இது கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், வியாதிகள் குணமாகட்டும் சுவாமி. எஸ்டர் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே சுகத்தை நான் கட்டளை எடுக்கிறேன் சுவாமி. ஆமாம் ராஜா, எஸ்டடி உடனடியாக பதிலை கொடுக்கிற என் தேவன், உன் விண்ணப்பத்திற்கு நான் மனதுருகுவேன் என்று சொல்கிறீங்கப்பா. எஸ்டடி மனதுருக அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. அவனுடைய ஊழியமே மனதுருக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது சுவாமி. திரளான ஜனங்களை கண்ட பொழுது நீர் மனதுருகினீர். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே வியாதியோடு இருக்கிற ஜனங்கள் இந்த நேரத்தில் இதை கேட்கிற பிள்ளை யாராக இருந்தாலும் சரி, வியாதியோடு இருப்பார்கள் என்று சொன்னால் இப்பொழுதே அந்த வியாதி முற்றிலுமாக நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமாம் ராஜா, வியாதி மறைந்து போகட்டும் ஏசப்பா. அன்னாலே நீர் சந்தித்தீர், ஆசீர்வாதங்களை கொடுத்தீர், சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கொடுத்தீரப்பா. இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தில் யாரெல்லாம் தங்கள் இருதயத்தில் உள்ள பாரங்களை எல்லாம் இறக்கி வைப்பார்களோ, தேவன் என் கண்ணீரை காண்கிறார், நான் இதை விசுவாசிக்கிறேன், நான் இனி அழமாட்டேன், நான் இனி அழுது கொண்டிருக்க அவசியம் இல்லை, என் இரட்சகர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் என்கிற விசுவாசத்தோடு அப்பா இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னார். அவர்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. அமராஜா, அமராஜா, கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கற்பத்தில் கனிகள் உண்டாகட்டும், பிள்ளைச்செல்வன் உண்டாகட்டும், சந்ததியின் சந்ததிகள் உருவாக்கப்படட்டும் சுவாமி. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. என் வாழ்க்கைக்கு வழியே இல்லை, இனி நான் எப்படி வாழப்போறேனே தெரியலை, என் வாழ்க்கை முடிந்து போகும் என்று நான் நினைக்கிறேனே என்று சொல்லி அழுகையோடு நிற்கிற சகோதரன் சகோதரிகளை பார்த்து ஏசப்பா நீங்கள் சொல்கிறீங்க, நீ கலங்காதிரு, உன் கண்ணீரை நான் காண்கிறேன் என்று சொல்கிறீங்கப்பா. இப்பொழுதே அந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் மாறட்டும். எப்படி ஆகாருக்கு நீ வழியை உண்டாக்கினீரோ அதே போல் இப்பொழுதே வழிகள் உண்டாகட்டும் சுவாமி. அமரை வழிகள் உண்டாகட்டும் அப்பா. ஏஸ்டாடி வழிகளை உண்டாக்குகிற தேவன் இப்பொழுதே சூழ்நிலைகளை மாற்றப்படட்டும் அப்பா. இந்த மாதத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமாம் ராஜா, ஏசப்பா மரித்து போன லாசரு உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தீரே, அதற்காக நன்றி. அதே போல் இந்த நேரத்திலும் சூழ்நிலைகள் யாரெல்லாம் அப்பா நொந்து போய் சோர்ந்து போய் துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடு நிற்பார்களோ, அவர்கள் கண்ணீரை நீர் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறேன். இப்பொழுது அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன், அதிசயங்கள் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். பிசாசின் போராட்டங்கள், பிசாசு நிமித்தமாக வந்திருக்கிற வியாதிகள், பிசாசினுடைய கிரியைகள் நிமித்தமாக ஏசப்பா எவ்வளவு சம்பாதித்தாலும் கைகளில் பணம் நிற்பதில்லை, குடும்பத்தில் பிரச்சனைகளில் பிரச்சனை போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், குடும்பத்தை சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும் நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பாலே போ சாத்தான் என்று நான் கட்டளையிடுகிறேன். ஆமா ராஜா, எஸ்டடி இப்படி மகிமை இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே ஓடி போவதாக. ஆமா ராஜா, எஸ்டடி உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் இந்த நேரத்தில் மாறி போகட்டும் சுவாமி. ஆமா ராஜா, உங்களுடைய சமூகத்தில் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த நேரத்திலும் இதை பார்த்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும் சுவாமி. ஆமா ராஜா, இனி நீ அழுது கொண்டிராய், உன் விண்ணப்பத்தை நான் மனதுருக்கத்தோடு கேட்பேன், அதற்கு உடனடியாக பதில் தருவேன் என்று சொல்கிறீங்களாப்பா. எஸ்டடி இந்த மாதத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், யாருடைய முகங்களில் உள்ள கண்ணீரம் துடைக்கப்படட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.